ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்க பாத்துக்கிறது ஃப்ரீக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோ பார்க்க போனா நிறைய பேர் வந்து பிளே ஸ்டோர்ல பல ஆப்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இந்த ஆப்ஸ் பாத்தீங்கன்னா டேஞ்சரான ஆப்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அந்த டேஞ்சரான ஆப்னால நமக்கு என்ன ப்ராப்ளம் அதை பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அதை பதிவு கிளிக் பண்ணி லைக் அண்ட் டச் பண்ணி அதில் ஆல் இருக்கிற பட்டன் டச் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அடுத்த இருக்க ஒரு வீடியோ சுந்தர நோட்டிஃபிகேஷன்ல வருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர் ஆப். வெதர் ஆப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரு, கிளைமேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக காமிக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வெதர் ஆப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சர்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ஆப்ஸில் வந்து ஹேக்கர்ஸ் வந்து வைரஸ் வந்து நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேக்கர்ஸே பார்த்தீங்கன்னா வெதர் ஆப் மாதிரி நிறைய டூப்ளிகேட்டான ஆப்ஸை வந்து கிரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஏமாந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வெதர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டாஜன் அப்படிங்கிற வழியை செட் பண்ணிடுறாங்க. டாஜன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, அது ஒரு மால்வேர் தான். இந்த மால்வேர் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனலான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஹேக்கர்க்கோ இல்லை அன்னோன் பர்சனுக்கோ வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல்ஸை வந்து அவங்க வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. முக்கியமாக இந்த வெதர் ஆப்ஸ் வச்சு எதை ஹேக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதை தான் வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா வந்து நம்மளோட மணி தான் தயாராகவும் லாஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து வெதர் டெம்பரேச்சர்லாம் வந்து செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கூகுளே போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்காக எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. சப்போஸ் இந்த ஆப் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்க்க போகிற டேஞ்சரஸான ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசர்ஸ். ஆப்டிமைசர்ஸ் நீங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கிளீன் மாஸ்டர், ஜங்க் ஃபைல்ஸ் கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஸ் தான் ஆப்டிமைசர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆப்டிமைசர்ஸோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறது அண்ட் நம்ம ஃபோனை பூஸ்ட் அப் பண்ணுறது. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்டிமைசர்ஸ் இன்பில்ட்டாகவே தருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் சில பேர் தேர்ட் பார்ட்டி ஆப் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கிறனால நமக்கு எந்த லாபமும் இல்லை, நம்மளோட பேட்டரி தான் அழுகுதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு நான் பிளே ஸ்டோர்லேருந்து ஜங்க் கிளீனர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஆப் நான் யூஸ் பண்ணிருந்தேன்னா என்னோட பேட்டரி வந்து 2 இயர்ஸ் நல்லா உழைக்கும்னா அது வந்து 1 இயர்லேயே ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி வந்து யூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எந்த லாபமுமே இல்லை, நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது அண்ட் நம்மளோட டேட்டாவும் வேஸ்ட் ஆகுது. நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லோபாலியே 5 GB கிளியர் ஆகும், 6 GB கிளியர் ஆகும், ஸோ டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சும்மா கிராஃபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி 5 GB கிளியர் ஆகணும் அப்படின்னு சும்மா காமிக்கும். ஆனால் அது வந்து ஒரிஜினலாக நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸை கிளியர் பண்ணாது, அதெல்லாம் சும்மா கிராஃபிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்டிமைசர்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபோனை ரொம்பவும் ஸ்லோ பண்ணிடும். நாம் அதிகமாக செலவு பண்ணி ஃபோன் வாங்கியிருந்தாலுமே அந்த ஃபோனோட ஸ்பீடை ரொம்பவும் ஸ்லோ பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்த ஜென்ஷன் ஆப் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ். ஆன்டிவைரஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்து வைரஸ் அட்டாக் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்ஸ் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து எந்த விதமான வைரஸ் வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், வைரஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு மேக் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு வைரஸ் வந்து க்ரியேட் பண்ண கிடையாது. ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வைரஸ் இருக்கு நினச்சிருப்பீங்க, அது வந்து வைரஸ் கிடையாது, அது வந்து மால்வேர். மால்வேர் வேறு, வைரஸ் வேறு. ஏன் வந்து ஆன்டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸை கண்டுபிடிச்ச ஹேக்கருக்கு வந்து ஆன்டிவைஸ் கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? ஸோ ஈஸியாக ஒரு ஃபேக்கான ஆன்டிவைஸை க்ரியேட் பண்ணிடுவாரு, க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளும் ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்க இன்டர்ஃபேஸாக நல்லா இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணக்க பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர் வந்து ஒட்டுமொத்த டேட்டாவையும் ஈஸியாக தெரிவிட்டு போயிடுவார். ஸோ ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வைரஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. ஃபோர்த் டேஞ்சரஸான ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஆப்ஸை உள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 GB ரேம் இருந்தால் 4 GB இன்க்ரீஸ் பண்ணலாம், 3 GB இருந்தால் 6 GB இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம்ங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, ரேம்ங்கிறது வந்து ஒரு ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃபோனில் வந்து 2 GB சிப் இருக்குன்னா அந்த 2 GB ரேம் சிப்பை தூக்கிட்டு நான் 4 GBக்கு மாற்றினா மட்டும்தான் 2 GBலேருந்து 4 GBக்கு மாற்ற முடியும். மற்றபடி எந்த ஆப்னாலையும் நம்மளோட 2 GB ரேமை வந்து 4 GBக்கு மாற்ற முடியாது. அப்பீஷியல் ஆப்ஸ் இருக்குது, அது எல்லாமே கிராஃபிக்ஸு ஃபேக்கு.
2GB இருந்து 4GB இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃபோன் வந்து ஃபாஸ்டாக இருக்கும் அப்படி இப்படி நின்னணுமோ அந்த ஆப்பில் இருக்கும். அது எல்லாமே ஃபேக் ஃபேன், சும்மா கிராஃபிக்ஸ் தான். சும்மா கொஞ்ச நாளைக்கு நம்ம ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும், ஆனால் எல்லாமே அது ஃபேக். ஸோ இதை பற்றி தெரியாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் அந்த மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணி அவங்க கேட்குற ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து அந்த ஆப் மூலயமா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்னால நம்மளோட எல்லா ப்ரைவசி டீட்டெயில்ஸும் ஹேக்கர்ஸ் எடுக்க சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்து டேஞ்சரஸான ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசஸ் வித் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த ப்ரோசஸில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் யூடியூப் கொடுத்துருப்பாங்க, வீடியோ பிளேயர்ஸ், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ப்ராசஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ண நல்லது தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுனால நம்ம ஃபோனோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாகும். நல்லா வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்க்கிட்டு இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ணக்கப்புறம் ஆட்ஸ்லாம் வந்து அதிகமாக வரும். அந்த ஆட்ஸ் வரணும்னா நம்ம ஃபோனோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாகும். அடுத்து செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான ரிக்வயர்ட் ஆக்சஸ் கேட்கும், ஐ மீன் நிறையா பர்மிஷன் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்டை வந்து ஆக்சஸ் பண்ணுங்கள், கேமரா அலோவ் பண்ணுங்கள், மைக் அலோவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி கான்டாக்ட் அலோவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்மிஷன்ஸ் கேட்கும். இந்த ஆப்புக்கும் இந்த பர்மிஷன்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மிஷன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரோசஸில் வந்து நிறையா ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த ப்ரோசஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரோசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோசஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஃபேமஸான ப்ரோசஸ் யூஸ் பண்ணுங்கள், லைக் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இந்த மாதிரி ப்ரோசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் ப்ரொடக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த ப்ரௌசர் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத ப்ரௌசர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சப்போஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டஸ்லாம் வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிங்க, இது வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது. அடுத்து டேஞ்சரஸான ஆப் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா லைட் டிடெக்டர். லைட் டிடெக்டர்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது, ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கிறது, சுகர் செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான ஆப்ஸ் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சும்மா கிராஃபிக்ஸ். இந்த ஆப்பெல்லாம் ஃபன்னுக்காக க்ரியேட் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ஆப்பில் நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணுறேன்னா ஒன் டைம் பார்த்தீங்கன்னா 98 degrees அப்படின்னு காமிக்கும், இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா 100 degrees அந்த மாதிரி காமிக்கும். இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, சும்மா அதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 3-4 times செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறப்ப 98 இருக்கணும், 97 இருக்கணும், 95 இருக்கணும், 96 இருக்கணும், இந்த மாதிரி ஜஸ்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஆப்ஸ்னால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி தான் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகுது, அதாவது நம்மளோட பேட்டரி தான் ஃபுல்லாகவே பாதிக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனோட பயோமெட்ரிக் சென்சாரையும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறதை தடுத்துருங்க, நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளு கருப்பட்டன் டச் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அடுத்த போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை.